ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு 100 வருட பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அதாவது வந்து நந்தி ஹில்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து பெங்களூரில் நந்தி ஹில்ஸ் மலைக்கு அடிவாரத்துக்கு அடியில் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட் போகணும், ஒரு மேகங்களுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு சூரிய உதயத்தை பார்க்கணும் அப்படின்னா நந்தி ஹில்ஸ் போயிட்டு வர வழியில் இந்த நந்தி ஹில்ஸ் ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள். ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டின இந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்போ வந்து லைட் ரயில்வே, அதாவது சின்ன சிறிய ரயில்கள் போகிறதுக்காக இருந்தது. அப்போ கட்டின டிக்கெட் கவுண்டர்ஸ், அவங்க ஹால்ட் பண்ண இடம், அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து இதை கவர்மெண்ட் வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க, அதனால மேலே இருக்கிற ஓடுகள்லாம் பிரிச்சுட்டு அதை வந்து சரியாக அமைக்கிறாங்க. இப்போவும் இந்த இடத்துல வந்து ரயில்கள் போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் அந்த மாதிரி ப்ராட்கேஜ் மீட்டர் கேஜ் அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் ஆன காரணத்தால் பழைய ரயில்கள் போகாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் காலத்தால் உறைந்து அப்படியே இருக்குது. நீங்கள் பெங்களூர் வந்து நந்தி ஹில்ஸ் அந்த மாதிரி எங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள். சுதந்திரத்துக்கு முன்னாடி மக்கள் பயன்படுத்திய இந்த ரயில் நிலையம் இன்றும் பயன் உள்ளதாகத்தான் இருக்கிறது. இன்னும் டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் வந்து சுற்றி பார்த்தேன், எனக்கு வந்து நான் வந்து ஒரு பிரிட்டிஷராக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. நீங்களும் குடும்பத்தோடு வந்தால் கண்டிப்பாக நந்தி ஹில்ஸ் போயிட்டு வந்து பாருங்கள். சண்டேஸில் லீவ் நாட்கள் அந்த மாதிரி நாட்களில் நந்தி ஹில்ஸ் வராதிங்க, ஏன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும், திக்கு முக்காடை வச்சிரும், நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் லீவ் நாள் இல்லாத மாதிரி இல்லை குறைந்த சண்டேஸில் மேக்ஸிமம் வராதிங்க. இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷன் தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷன் மூக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் நான் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ.